ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தமிழ் ட்ரெண்டிங் சேனலில் தொடர்ந்து பார்க்குற உங்கள் எல்லாத்துக்குமே வணக்க நண்பர்களே. இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு நம்ம ஊரை சுற்றி இருக்கக்கூடிய வெட்டரி டாக்டர்ஸ்கிட்ட உங்கள் பகுதிக்கு உட்பட்ட இடங்களில் வந்துட்டு யார் யார் ஜல்லிக்கட்டு காளைகள் வச்சிருக்கா, அதாவது ஜல்லிக்கட்டு காளைகளாக இருக்கட்டும், வடத்துக்கு பழக்கக்கூடிய காளைகளாக இருக்கட்டும், மற்றபடி மஞ்சு விரட்டு, எருது மீன் விழா, இப்படி எந்த விழாக்கள்லையும் கலந்துக்கூடிய ஜல்லிக்கட்டு காளைகளோட கணக்கெடுப்பை கேட்டிருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை வந்துட்டு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு வந்துட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபா வந்துட்டு ஊக்கத்தொகையாக வந்துட்டு ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்ப்பவர்களுக்கு உதவித்தொகையாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பார்த்தியா, அதுக்கு ஒரு கணக்கெடுப்பாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி இது எதுக்கு அப்படிங்கிறத பெக்டன் டேரக்டர் கூட சொல்லலை. நம்ம தமிழக அரசு வந்துட்டு என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இந்த கணக்கெடுப்பு எடுத்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குது. இது ரெண்டு விஷயம் என்னென்னா, அவங்க கொடுத்துருக்கூடிய ஃபார்ம் டிஸ்பிளேல பார்க்குறீங்களா, இதான் நம்ம தமிழக அரசு வந்துட்டு பெக்டன் டேரக்டர்ஸ்ட்டை கொடுத்து புள்ளி விவரம் கலெக்ட் பண்ண சொல்லக்கூடிய அந்த ஃபார்ம். இந்த ஃபார்மில் குறிப்பிட்டிருக்கிறது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, டீட்டெயில்ஸ் ஆஃப் புல் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, எருது விடுமிலா, வடமாடு ஈவெண்ட்ஸ் அப்படிங்கும்போது விழாக்களில் கலந்துக்கூடிய மாடுகளை பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு அரசு உதவி செய்கிறதுக்காக மட்டும்தான் இந்த டீட்டெயில்ஸை கேட்டுருக்காங்கிறத நம்ம ஒரு இடத்துல வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஓகே ரைட்டுங்க. இதில் வந்துட்டு நமக்கு என்னென்ன தேவைப்படும், எந்த வகையான மாடுகளை, அதாவது எத்தனை வயசுடைய மாடுகளை வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு பதிவு பண்ணணும், இதை கொண்டு போய் கணக்கை கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்த்துருவோம். கண்டிப்பாக வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த விஷயத்தை 4 பேத்துக்கு தயவு செஞ்சு சொல்லுங்கள், மாடு வச்சுருக்கோங்க. ஒருவேளை கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய அந்த சலுகை வந்துட்டு அந்த நபருக்கு போய் சேராமல் இருக்கக்கூடாது, அதனால் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். சரி, டீட்டெயில்ஸில் போயிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, எந்த டிஸ்ட்ரிக்ட், இந்த ஃபார்மில் கேட்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, எந்த டிஸ்ட்ரிக்டில் மாட்டோட ஓனர் இருக்கார், அவரோட ஓனரோட பேர், அவரோட அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு. அடுத்த கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா, மாட்டோட பேர், இனம், மாட்டுக்கு எத்தனை வயசு ஆகுது, உங்கள் வீட்டில் எத்தனை மாடு நீங்கள் வச்சுருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் மாட்டில் இருக்கக்கூடிய ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு, குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா அந்த டேக் நம்பர், இந்த பசுமாட்டுகள்லாம் குத்திருப்பாங்க பார்த்தீங்களா, மஞ்சள் கலர் டேக், அந்த மாதிரி டேங்கு அப்படி காலமாட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க. அந்த காலமாட்டோட டேக் வந்து நம்ம காதில் குத்திருக்க மாட்டோம், கையில் மட்டும் வாங்கி வச்சுருப்போம். அது எங்கேன்னு தேடி எடுத்து பிடிச்சி வைங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் டேக் நம்பர் வாங்கலை அப்படின்னா, நீங்கள் வெட்டினரி டாக்டரை பார்த்து இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்குண்டான ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு அந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மாட்டின் உரிமையாளருடைய ஆதார் நம்பர், அதுக்கப்புறம் ரிமார்க்ஸ் உங்கள் கையப்போம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டேன், இது எத்தனை வயசுக்குள்ள மாடுகளை வந்துட்டு இதில் வந்து பதிவு பண்ணலாம் அப்படின்னா, 3 வயதுக்கு மேற்பட்ட காளைகளை வந்துட்டு தாராளமாக இதில் பதிவு பண்ணலாம். இந்த விஷயத்தை தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் அவங்க பயனடைவாங்க. இதை பற்றின மேற்கொண்ட தகவல் ஏதாவது வந்துச்சு, நியூ அப்டேட் எதுவும் வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம சேனலில் பதிவாக நான் கொடுத்துட்றேன். இது இப்போ வந்த நியூஸ் தான். இதை எவ்வளோக்கெவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களோ அதை சீக்கிரம் பண்ணிடுங்க. டைம் ஆகிடுச்சு அப்படின்னா அப்புறம் நீங்களாம் மெனக்கெட்டு மறுபடியும் போய் லைனில் நின்று நம்ம இதை பதிவு பண்ணுற மாதிரி ஆயிரும். இப்போ வாய்ப்பு கிடைக்கும்போது கவர்மெண்ட்டே நம்மளை தேடி வரும்போது நம்ம அந்த அடையாளத்தை பதிஞ்சுக்கிறது ரொம்ப